வரவேற்பில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மருமகள் பூர்ணிமா உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த அதிமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர்தான் கே பி அன்பழகன். தற்போது 5வது முறையா பாலக்கோடு தொகுதி எம்எல்ஏவா இருக்கிறாரு. அதிமுகவிலும் அமைப்பு செயலாளர், தருமபுரி மாவட்ட செயலாளர் பதவிகளை வகிச்சுட்டு இருக்காரு. இவர் தற்போது காரிமங்கலத்துக்கு பக்கத்துல கரகோடஹள்ளி கிராமத்துல இருக்கிற தனது வீட்டுல குடும்பத்தோட வசிச்சுட்டு இருக்காரு. அன்பழகனுக்கு சந்திரமோகன், சசிமோகன் என்ற இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க. இளைய மகன் சசிமோகனுக்கும் சென்னையைச் சேர்ந்த மனோகரன் என்பவருடைய மகள் பூர்ணிமாவுக்கும் கடந்த 2019 ஆண்டு திருப்பதியில திருமணம் நடந்தது. இவர்களின் வரவேற்பு விழா சொந்த கிராமமான கரகோடஹள்ளியில நடந்தது. இந்த தம்பதிக்கு 3 வயதில் ஆண் குழந்தை ஒன்றும் இருக்கு. இந்த நிலையில தான் அன்பழகனின் இளைய மருமகள் பூர்ணிமா கடந்த 18ஆம் தேதி வீட்டின் பூஜை அறையில விளக்கு ஏற்றும் போது அவரது உடையில தீப்பற்றி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பூர்ணிமா குறைந்த இரத்த அழுத்தம் காரணமா மயங்கி கீழே விழும்போதுதான் அங்கு எரிந்து கொண்டிருந்த விளக்கு மூலமா அவரது ஆடையில தீப்பிடித்ததாகவும் சொல்லப்படுது. பட்டு மாதிரியான உடையை அவங்க அணிந்திருந்ததுனால தீ வேகமா உடல் முழுவதும் பற்றி இருக்கு. பக்கத்துல விளையாடிட்டு இருந்த தன்னுடைய குழந்தைக்கு பக்கத்துல போகாமலேயே தீயை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க பூர்ணிமா. அந்த சமயத்துல பணிப்பெண் ஒருத்தங்களும் வீட்டுல இருந்திருக்காங்க, அவங்களும் தீயை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இருப்பினும் தீயை உடனடியா அணைக்க முடியாததுனால பூர்ணிமா படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. சத்தம் கேட்டு ஓடி வந்த குடும்பத்தினர் அவரை மீட்டு தருமபுரியில இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க. அப்போது பூர்ணிமாவுக்கு முதலுதவி மட்டும் அங்கு கொடுத்திருக்காங்க. இதனையடுத்து வேலூர்ல இருக்கிற சிஎம்சி மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க. 80% தீ காயங்களோடு அங்கு அவருக்கு 1 வாரமா சிகிச்சைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு இருந்தது. இருப்பினும் சிகிச்சை பலன் இல்லாம இன்று காலை அவங்க பரிதாபமா உயிரிழந்து போயிருக்காங்க. பூர்ணிமா இறப்பு குறித்து மருத்துவமனை அறிக்கை காரிமங்கலம் போலீசாருக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. பூர்ணிமாவுக்கு 30 வயது தான் ஆகுது. திருமணமாகி 4 ஆண்டுகளே ஆகியிருக்கிறதுனால அந்த பகுதி வருவாய் கோட்டாட்சியரும் பூர்ணிமா மரணம் தொடர்பா விசாரணையை நடத்த போறாங்க. சிகிச்சை பெற்று வந்த நேரத்திலேயே மேஜிஸ்ட்ரேட் வாக்கு மூலமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனிடையே தான் உயிரிழந்த பூர்ணிமாவின் உடல் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே பிரேத பரிசோதனை செய்யப்படுது. அதன் பிறகே குடும்பத்தாரிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டு தருமபுரி, பாலக்கோடு கொண்டு செல்லப்பட இருக்கு. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.